கிரிப்டோ கோப்பை செஸ் தொடர்ல இன்னைக்கு உலக சாம்பியன் மேக்னஸ் கார்ல்சனை தமிழ்நாட்டு வீரர் பிரக்யானந்தா மறுபடியும் வீழ்த்தி இருக்காரு. இந்த தொடருக்கு முன்னால நடைபெற்ற ஒரு சம்பவம் தான் இப்ப இன்டர்நெட் முழுவதும் வைரலாகி இருக்கு. பொதுவா எந்த ஒரு விஷயமும் தொடர்ந்து ரெண்டு தடவை நடந்துச்சுன்னா அது சாதனை கிடையாது, அது வெறும் லக். ஒரு விஷயம் பழக்கமாக வேண்டும்னா அது மூணு தடவை நடக்க வேண்டும் என சொன்னவர் மேக்னஸ் கார்ல்சன். இப்ப அதே மேக்னஸ் கார்ல்சனை மூணாவது முறையா வீழ்த்தி அவரை வின் பண்ணுவதை பழக்கமா மாத்தியிருக்காரு தமிழ்நாடு வீரர் பிரக்யானந்தா. என்னதான் கார்ல்சன் உலக சாம்பியனா இருந்தாலும் கூட இந்த வருஷத்துல மட்டும் மூணாவது முறையா பிரக்யானந்தா கிட்ட அவர் தோல்வியை சந்திச்சிருக்காரு. சமீபத்துல நடைபெற்ற செஸ் ஒலிம்பியட் தொடர்ல பிரக்யானந்தா கொஞ்சம் சொதப்பிய நிலையில இன்னைக்கு நடைபெற்ற கிரிப்டோ கோப்பை தொடர்ல சிறப்பா விளையாடி மேக்னஸ் கார்ல்சனை மீண்டும் வீழ்த்தி இருக்காரு. கிரிப்டோ கோப்பை தொடர் செஸ் போட்டிகள்ல ரொம்பவே முக்கியமான ஒரு தொடரும் கூட. சர்வதேச அளவுல ரேங்கிங்கை உயர்த்தி கொள்ள இது ஒரு முக்கியமான தொடரா பார்க்கப்படும். அமெரிக்காவின் புளோரிடாவில கடந்த ஒரு வாரமா இந்த தொடர் நடைபெற்று வருது. இதுலதான் கார்ல்சன் வின் பண்ணி சாம்பியன் பட்டமும் பெற்றாரு. ஆனா அதே சமயம் இவர் பிரக்யானந்தாவை எதிர்கொண்ட போட்டியில அவர்கிட்ட தோல்வியும் சந்திச்சிருக்காரு. என்னதான் சாம்பியன் பட்டமே வின் பண்ணாலும் கூட பிரக்யானந்தா கிட்ட மட்டும் கார்ல்சன் தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறாரு. புள்ளிகள் அடிப்படையில பிரக்யானந்தா இதுல ரன்னர் இடம் பிடிச்சிருக்காரு. இந்த தொடருடைய ஏழாவது சுற்றுலதான் பிரக்யானந்தா கிட்ட கார்ல்சன் தோல்வியை சந்திச்சாரு. முக்கியமான ஆட்டம் டிராக டை பிரேக்கர் சுற்றுலதான் பிரக்யானந்தா வின் பண்ணியிருக்காரு. ஆனா டை பிரேக்கர்ல வின் பண்ணதுனால புள்ளிகள் குறைவா கிடைக்க ஒரு புள்ளி அடிப்படையில கார்ல்சன் சாம்பியன் பட்டத்தையும் தட்டி சென்றாரு. இந்த தொடருக்கு முன்னால நடைபெற்ற சம்பவம் ஒண்ணுதான் இப்ப இன்டர்நெட் முழுக்கவே வைரலாகி இருக்கு. இந்த தொடர்ல கார்ல்சன் விளையாடுகிறார் என்பதை அந்த போட்டி நடக்கும் இடம் முழுக்கவே பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. இன்னைக்கு போட்டிக்கு முன்னால வரைக்கும் அவரை பார்க்க ஏகப்பட்ட செய்தியாளர்கள் காத்துட்டே இருந்தாங்க. அவருடைய ரசிகர்கள் பலரும் கூட இதுக்காக வெயிட் பண்ணாங்க. இவ்வளவு ஏன் சக செஸ் வீரர்களும் கூட அவர் கூட போட்டோ எடுக்க வேண்டும் என காத்துட்டே இருந்தாங்க. இதனால அவர் அங்க ஹீரோ போல பார்க்கப்பட்டாரு. அவர் நின்றுட்டு இருந்த அதே காரிடர்ல தான் இன்னைக்கு பிரக்யானந்தமும் நின்றுட்டு இருந்தாரு. தன்னுடைய பயிற்சியாளர் கூட பிரக்யானந்தா பேசிட்டு இருந்தாரு. கதவு ஓரமா இருந்த அவரை அங்கிருந்த செய்தியாளர்கள் யாருமே கண்டு கொள்ளல. சக வீரர்களும் கூட அவர்கிட்ட போய் எதுவும் விசாரிக்கல. செஸ் உலகில் பிரக்யானந்தா பிரபலம் என்றாலும் கூட அவரை அடையாளம் காணாமல் இவங்க கார்ல்சனை மட்டுமே போட்டி போட்டு கொண்டு பேட்டி எடுத்தாங்க. பொதுவா இளம் வீரர்களுக்கு இது போன்ற விஷயங்கள் பிரஷரை கொடுக்கும். இவ்வளவு பிரபலமான ஒரு வீரரை நம்ம எதிர்கொள்ள போகிறோமா என்கிற பிரஷர் அவங்களுக்கு இருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த பிரஷர் எதுவும் இல்லாமல் விளையாடி இருக்காரு பிரக்யானந்தா. அதோட எல்லாருமே வின் பண்ணுவார் என நினைச்ச கார்ல்சனை வீழ்த்தி அங்கிருந்த மீடியாக்கள் எல்லாரையும் தன் பக்கம் திருப்பி இருக்காரு பிரக்யானந்தா. எந்த மீடியா தன்னை கவனிக்கவில்லையோ அதே மீடியா முன்னால சிறப்பா விளையாடி வின் பண்ணியும் இருக்காரு. தன்னை யாரும் கண்டுகொள்ளாத போதும் கூட அதை பத்தி எல்லாம் கவலைப்படாமல் பிரக்யானந்தா சிறப்பா விளையாடி இன்னைக்கு வின் பண்ணி இருக்கிறது எல்லாருடைய கவனத்தையும் பெற்று இருக்கு.